सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं त्रिसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ते यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तद्वः प्रसादयामि अद्य ब्रह्मदैवं परं हि मे तद्धि इति आत्मकृतं मन्ये यत्स्वपुंभिः असत्कृताः यन्नामानि च गृह्णाति लोको भृत्ये कृतागसि सह आसादुवादः तत्कीर्तिं हन्ति त्वचमिव आमयः। यस्यामृतामल यशश्रवणावगाः सद्यः पुनाति जगदाश्वपचात् विकुण्ठः सोऽहं भवद्भ्य उपलब्धसुतीर्थकीर्तिः छिन्द्यां स्वबाहुमपि वः प्रतिकूलवृत्तिं। यत्सेवया चरणपद्मपवित्ररेणुं सद्यः क्षताखिल मलं प्रतिलब्धशीलं न श्रीर्विरक्तमपि मां विजहाति यस्याः प्रेक्षालवार्थ इतरे नियमान् वहन्ति। सनत्कुमारர்களை பார்த்து பகவான் வந்து சொல்ற வார்த்தைகள் பிரம்ம அதாவது வேதம் தான் எனக்கு வந்து பரம் தெய்வம், என்னுடைய பிரித்தியர்கள் என்னுடைய சேவகர்கள்னால செய்யப்பட்ட ஒரு கெடுதல் வந்து என்னாலேயே செய்யப்பட்டதாக நான் நினைக்கிறேன். பகவான் வந்து சொல்றது எப்படின்னா, எதுக்காக இதை சொல்றாருன்னா, अनन्य चेता सततं यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः गीतेला சொல்லிருக்கிற மாதிரி अनन्य चेताः இந்த சனத்குமாரர்கள் நால்வருமே என்னை வந்து வேறு யாரையும் நினைக்காமல் என்னையே நினைக்க கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு அப்பேற்பட்டவர்களுக்கு நான் ரொம்ப சுலபமா இருக்கேன். அதனாலதான் பகவான் ஓடி வரான். கூட இருக்கிறவாள்லாம் வந்து கையில சத்திரத்தை தூக்கிண்டு வராளாம், இவர் மாட்டுக்கு இது இல்லாத இந்த பேரபெர்னெலியாலாம் இல்லாத இவர் மாட்டுக்கு ஓடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூட ஓடி வரா அவர்கள். அதனால அங்க வேலைக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயம் தன்னை சேர்ந்ததுன்னு பகவான் நினைக்கிறான்னா அந்த அளவுக்கு தன் மனசுல அந்த பக்தன் இருக்காங்கிறதுக்காக தான் இந்த இது. பிராமணர்களை வசதியா சொல்றது எஸ் இருக்கு, ஆனா அதுல வந்து மெயினா யாரு பிராமணன்னுங்கிறத வந்து நம்ம மனசுல வாங்கிக்கணும். அதை விட தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர ஏவ த்விஜஹா, அதாவது நான் பக்த பராதீனா இருக்கேன், சாதுக்கள் என்னுடைய மனசுல இருக்கா, அதனால நான் சாதுக்களினுடைய மனசுலயும் இருக்கேன். அதை சொல்றதுக்காக இங்க வர அதுதான் சோகம் பவத்யஹ உபலப்த சுதீர்த்த கீர்த்தஹ, நீங்க வந்து எங்கால விழறதுனால என்னுடைய திருவடியை நினைச்சுக்கிறதுனால அந்த ரேணுவுக்கு ஒரு பவித்திரத்துவம் வருது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கூட இதனாலதான் ஸ்ரீ லக்ஷ்மி கூட என்னை வந்து விடாம அவ என்னோடைய கூட இருக்கா. எந்த ஸ்ரீ அவனுடைய ஒரு கட்டாட்சத்துக்காக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட ஸ்ரீ என்னை விடாம போகிறதுக்கு காரணமே அந்த சரண ரேணுவுக்கு ஒரு பவித்திரத்துவம் வந்திருக்கு. அந்த பவித்திரத்துவம் திருவடி தூசிக்கு ஏன் பவித்திரத்துவம், சனகாதிகள் அங்க வந்து நமஸ்காரம் பண்றதுனால வந்திருக்கு. नाहं तथा अग्नि यजमान हविर विताने स्च्योतत् घृत प्लुतं अदन्न हुत भुंग मुखेन यद् ब्राह्मणस्य मुखतः चरतो अनुघासं तुष्टस्य मयि अवहितैहि निज कर्म पाकैहि। अहं तथा न अग्नि यजमान हविर विताने हुतभुंग मुखेन यजमान हविर विताने तथा न अहं अग्नि यथा यत् ब्राह्मणस्य मुखतः च्योतत् घृत प्लुतम् अदन्न अनुघासं चरतः ब्राह्मणस्य मुखतः तुष्टस्य, அதாவது ஒரு அந்த ஹவிர் புக்னு அக்னியை சொல்றோம். சோ ஹவிர் புக் முகேன அக்னியனுடைய முகத்துல கொடுக்கப்பட்ட ஹவிஸ், அந்த ஹவிஸ தான் விஷ்ணு எடுத்துக்கிறார். எல்லா தேவதைகளுக்கும் உண்டு, விஷ்ணுவுக்கும் அதே போல ஒரு பங்கு உண்டு அந்த அக்னியனுடைய முகம் வழியாக வரக்கூடிய விஷயம். யஜமான ஹவிஹி யஜமான ஹவிஹி யஜமானனால கொடுக்கப்பட்ட புரோடாசாதி புரோடாசம் முதலிய இந்த இதெல்லாம் வந்து ஹவிஸ் அதுக்குள்ள போடுறா இல்லையா, அது வேற. சோ அந்த ஹவிஸ் வந்து அக்னியில சாட்சாத்தா போட்டு அந்த அக்னியனுடைய முகம் வழியாக வரக்கூடிய விஷயம். अदकूड ना अव्वलवु प्रमादमा नेनेक्कल्ल ब्राह्मणர்கள் வாயில சாப்பாடு சாப்பிடுறா இல்லையா அந்த ஒவ்வொரு கவளமுமே அவ சாப்பிடுற விதம் எப்படின்னா மயே அவஹிதைஹி நிஜ கர்ம பாகைஹி என்னிடத்துல வந்து ஒரு சமர்ப்பிக்க கூடியதாக நிஷ்காமமாக தன்னுடைய கர்ம பலன்களை அவ வந்து அர்ப்பணிக்கிறா பகவானுக்கு ஒவ்வொரு கவளத்தினாலையும் அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம்னு சொல்லும்போது ஒவ்வொரு கபடமுமே அவர்களுக்குள்ள போடும் பொழுது இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஆத்ம யஜ்ஞம். அந்த ஆத்ம யஜ்ஞத்துல அவ பகவானுக்கு அதை சமர்ப்பணம் பண்றா. அதை சமர்ப்பணம் பண்ணும் பொழுது தன்னுடைய பின் இது பல ஜென்மாக்கள்ல பண்ணக்கூடிய வினைகளை அதுல ஆகுதியா விடுறா. அதுதான் இங்க வந்து மயி அவஹிதைஹி நிஜகர்ம பாகைஹி ब्राह्मणस्य मुखतः यत् अदन्न तथा न अद्मि ब्राह्मणர்கள் செய்யக்கூடிய அந்த ஆத்ம யஜ்ஞத்தினால எனக்கு எவ்வளவு ஒரு திருப்தி வருதோ அந்த அளவுக்கு இந்த யஜமானன் அக்னியில போடுற ஒரு ஆகுதியினால எனக்கு வந்து திருப்தி ஏற்படல அப்படிங்கற. ஏன்னா இது வந்து கர்ம பலனை வந்து அவர் இது பண்றார். ஒரு அந்த பிராமணர்கள்லாம் கர்ம பலனை வந்து சமர்ப்பணம் பண்ணி ஒரு நிஷ்காமமாக கிரியையை செய்யறதுனால அது வந்து ஒசத்தியா பாக்குறார் பகவான். வேர்ட் பை வேர்டு பார்த்தோம்னா விதானே இது ஒரு நிமிஷம் அவதாரிக்கையை பார்த்துருவோம். கிஞ்ச பிராமணஹா மமைவ சிரேஷ்டம் முகம் ஹுதபுங் முகம்னு ஒண்ணு, பிராமண முகம்னு ஒண்ணு, அக்னி வாயிலாக வரக்கூடிய ஹவிஸ் ஒண்ணு, பிராமணனுடைய வாயிலாக வரக்கூடிய ஹவிஸ். அதாவது அது அவன் புஜிக்க அவன் சாப்பிட அது பிரம்மத்துக்கு அர்ப்பணமாக போக அது விஷ்ணுவுக்கு ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கிறது. சோ பிராமணஹா மமைவ சிரேஷ்டம் முகம். இன்னொன்னு இதுல முகமாசீத்துன்னு பிராமணோ முகமாசீத்துன்னுட்டு புருஷ சுத்தத்துல இருக்கு இல்லையா, அது அதனால பிராமணன் தான் முகமாக இருக்கிறதுனால அந்த பிராமணன் முகம்ங்கிறது எதை வச்சுட்டு சொல்றோம், வேதத்தை சொல்றதுனால பிராமணன் வந்து முகம்ங்கிற மாதிரியும் எடுத்துட்டு இருக்கோம். வேற இந்த இடத்துல பிராமணனுக்கு சாப்பாடு போடுறதும் வந்து ஒசத்திங்கிறத சொல்லிட்டு வர. மமைவ சிரேஷ்டம் முகம். அதஹா ஆகையினால் யுஷ்மத் அவக்ஞயா மன் முக திரஸ்காரஹா ஏவ கிருதஹா. உங்களை வந்து திரஸ்காரம் அவமதித்ததனால் ஜெய விஜயாள் வந்து சனத்குமாரர்களை அவமதித்ததுனால அது என்னுடைய முகத்தை அவமதித்தது போல் ஆகுகிறது. பிராமணர்கள் மூலியமாக தான் இவர் சாப்பிடவும் சாப்பிடுறார். ஏன்னா அவர்கள் வாயில் செல்லக்கூடிய ஒவ்வொரு கவளமும் பகவானுக்கு அர்ப்பணம். சோ விதானே யஜ்ஞே யாகத்தில் யஜமான ஹவிஹி ஹுதபுங் முகேன யஜமான ஹவிஹி மயி ஹுதபுக் முகேன அக்னிங்கிற ஒரு முகத்தினால் யஜமான ஹவிஹி யஜமானனால் கொடுக்கப்பட்ட ஹவிஸானது ந ததா ந அகம் ததா ந அத்மி ததா அவ்விதம் யாகத்தில் செய்யக்கூடிய யஜமானனால் கொடுக்கப்பட்ட ஹவிஸை ஹவிஹி அகம் அத்மி நான் சாப்பிடுகிறேன் சாப்பிடுவதில்லை. ந அகம் அத்மின்னு இருக்கணும். ந அகம் அத்மி அந்த மாதிரி நான் சாப்பிடுறது இல்ல. எவ்வாறு யது யதா எவ்வாறு பிராமணஸ்ய மயி அவஹிதைஹி என்னிடத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்ட நிஜ கர்ம பாகைஹி அவர்களுடைய கர்மபலைஹி கர்ம பலங்களை என்னிடத்தில் சமர்ப்பித்து கொடுக்கிறார்கள். சோ ஒவ்வொரு கபளமும் சாப்பிடுறச்சு எப்படி நினைச்சுக்கணும்னா இது பகவானுக்கு அர்ப்பணம்னு நினைச்சுட்டு இருக்கோம் நினைக்கணும். இது வந்து லோகத்துக்கு ஒரு படிப்பினைக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். நம்ம ஒவ்வொரு கபளத்தையும் நம்ம அப்படி வந்து அருந்தணுங்கிறதுக்காக சொல்றது. நீங்க வந்து இந்த இதுல வந்து பிராமணஸ்ய முகதகாங்கிற மாதிரி அந்த வெறும் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பிராமணாங்கிற மாதிரி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா பக்தர்களை வந்து வசத்தியா சொல்றதுக்காக வரக்கூடிய ஸ்லோகங்கள் இது. சோ பிராமணஸ்ய மயி அவஹிதைஹி கர்மபலைஹி நிஜ கர்ம பாகைஹி தங்களுடைய கர்ம பலன்களால் துஷ்டஸ்ய சந்தோஷம் அடைந்தவரான பிராமணன். சோ அந்த பிராமணன் சாப்பிடும் பொழுது எப்படி நினைக்கிறான்னா இதுல உபனிஷத்துல பிரதாரண்யக உபனிஷத்துல வந்து ஒரு சென்டென்ஸ் வரேன். ஏதம் ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாக புத்திரேஷணாயாச்ச வித்தேஷணாயாச்ச லோகேஷணாயாச்ச வியுத்தாய भिक्षाचर्यम चरंती याहि अदावदु ब्राह्मणन्न यारुंगरदा वंदु डिफाइन पण्णुம்போது பிரதாரண்யகத்துல சொல்லும்போது ஆத்மானம் விதித்வா இதுதான் ஆத்மஸ்வரூபம்னு நித்யாநித்திய வஸ்து விவேகத்தோட தெரிந்து கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே காலி நிறைய பேர் வரலையே ஏன்னா எது நித்தியம் எது அனித்தியம்ங்கற ஒரு கான்செப்டே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இன்டெலெக்சுவலி அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் அடுத்ததுக்கு போய்டுவோம் சோ தம் ஆத்மானம் விதித்வா आत्मावे अरिंदु कोंडु इंटेलेक्चुअली ब्राह्मणाः अदनाल पुत्र येषणा इल्ल येषणायाः व्युत्थाय अदै विट्टु विट्टु अदै विट्टु विट्टु सो पुत्रन मेल पिळ्ळैगळ मेल ओरु आशै अंद पट्रुदल इल्लामल वित्तैषणायाः व्युत्थाय सेल्वंगळ मेल इरुंदु ओरु पट्रुदल इल्लामल इरुक्कूडियदु लोकेषण उलगत्तु मेलेये एंद ओरु विषयत्तिलुम पற்றற்ற தன்மையை கொண்டு இருப்பவன் भिक्षाचर्यम चरंती भिक्षै செய்து கொண்டு भिक्षाटனம் பண்ணிட்டு இருக்க கூடியவனதான் ब्राह्मणाहங்கறார் பிரதாரண்யகத்துல அப்ப ஜாத்யா ब्राह्मणனுக்கு இல்ல இது सो यद् ब्राह्मणस्य எந்த ஒரு மயி அவகிதைஹி நிஜ கர்ம பாகைஹி துஷ்டस्य என்னிடத்துல வந்து தன்னுடைய கர்ம பாகங்களை அர்ப்பணம் செய்து அப்படி துஷ்டஸ்ய சந்தோஷம் அடைந்தவனாக இருப்பவன் மேலும் அனுகாசம் ச்யோதது கிருத ப்ளுதம் அனுகாசம் சரதஹா எதை சாப்பிடுறானோ ஒவ்வொரு கவளமும் ச்யோதத்து கிருத ப்ளுதம் அப்படியே நெய்யை சொட்டுகின்ற நெய்யினால் ப்ளுதம் இட் இஸ் வெல் சோக்ட் இன் இட் soaked in ghee that is just dripping abade inda idula vandu venpongal vandu kaila vandu nei shotta shotta abdin varala andha madri inga chyotathu ghrita plutam shottukindra neyinal poorthi adayapatta oru kavalamanadu anughasam ovvoru kavalamum adannu charataha adai saapidugindravanaana ब्राह्मणस्य मुखतः अपेरपट्ट ब्राह्मणनुடைய முகத்திலிருந்து அதன்னு சாப்பிட்டுக்கொண்டு என்ன ஒரு சுகத்தை அடைவேனோ அந்த மாதிரி ஒரு சுகமானது யஜமானஹவிஹி ந அஹம் அத்மி அந்த உதபுங் முகேன ந அத்மி அத நான் அவ்வளவு ஒரு ரசிச்சு சாப்பிட மாட்டேன் சோ பிராமணன் தன்னுடைய கர்ம பாகங்களை எல்லாம் நிஷ்காமமாக நிஷ்காமஸ்ய பிராமணஸ்ய எல்லா கர்ம பாகங்களையும் அர்ப்பணம் செய்து சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் அந்த சோ விச் மீன்ஸ் இந்த கையில நெய்ய சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய சாப்பாடா இருந்தா கூட அதுல வந்து பற்றுதல் இல்லாமல் அதை சாப்பிடக்கூடியவன் எடுத்துக்கணும் இல்லையா சோ அப்ப அனுகாசம் ஒவ்வொரு கவளமும் சரதா சாப்பிடுகின்றவனான பிராமணஸ்ய முகதா யதா திருப்தின் யதா அத்மி யதா அதன்னு எப்படி சாப்பிடுகின்றவனாக இருப்பேனோ அப்பேற்பட்ட நான் ஹுதபுங் முகேன அக்னியினுடைய முகத்தினால் யஜமான ஹவிஹி யஜமானனுடைய ஹபிஸை ந அத்மி அவ்வாறு நான் சாப்பிடுவதில்லை சோ யாகத்துல கொடுக்கறத விட பிராமணனுக்கு இந்த மாதிரி அது அதனாலதான் சன்னியாசிகளுக்கு நம்ம வந்து பிக்ஷை போடுறதுங்கிறது ஒரு வசதியா அதை பாக்குறோம் ஏன்னா சன்னியாசிங்கும் பொழுது உலகத்தை துறந்தவர்களாக இருக்கா அவளுக்கு வந்து அந்த பற்றுதல் இல்ல பற்றற்ற தன்மை இருக்கிறதுனால அவர்களுக்கு நம்ம வந்து பிக்ஷை பண்றதுங்கிறது ஒரு வசதியான ஒரு கர்மாவா சொல்றோம் அது பகவானுக்கே நேரடியா போகிறதுனால சோ நாஹம் ததா அத்மி யஜமான ஹவிர் விதானே ஸ்யோதத் கிருத ப்ளுதம் அதன் ஹுதபுங் முகேன யத் பிரம்மணஸ்ய முகதஹ சரதோ அனுகாசம் துஷ்டஸ்ய மயி அவஹிதைஹி நிஜ கர்ம பாகைஹி येषां बिभर्मि अहम् अखंड विकुंठ योग माया विभूति रामलांघ्रि रजः किरीटैः विप्रांस्तु को न विषहेत यदर्हणाम्बः सद्यः पुनाति सह चंद्र ललाम लोकान् मेलुम एंद ओरु येषां अंग्रि रजः किरीटैः मोदल्ल भगवान वंदु बिभर्मि अदावदु तन्नुடைய தல கிரீட்டத்தினால பகவான் யாருடைய ஒரு அங்கிரி ரஜஹா அகம் கிரீட்டைஹி பிபர்மி யாருடைய ஒரு பாத தூளிகளை நான் என்னுடைய தலையில் தாங்குகிறேனோ அப்பேற்பட்ட பிப்ரானு பிராமணர்களை कह न विषयेत यारदा पोर्तुक माटा अंद ब्राह्मणர்கள் என்ன செஞ்சாலும் அத பொறுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விப்ரான் சனத்குமாரர் மாதிரி இருக்கக்கூடிய ரிஷிகளை யாரதான் பொறுத்துக்க மாட்டா அப்படினா எல்லாரும் பொறுத்துப்பா கஹ ந விஷஹேத யார பொறுத்துக்க மாட்டா இல்ல வந்து பகவான் தன்னை பத்தி எப்படி சொல்றாருன்னா ஏது அரகணாம்பஹா யாருடைய பாதத்துல இருந்து கங்கை வந்தது ஏன்னா விஷ்ணுபாத சிரா கங்கானுட்டு விஷ்ணுவனுடைய வாமனாவதாரம் எடுக்கும் பொழுது உலகளந்த பெருமாள் கால் வந்து சத்தியலோகம் வரையில் போச்சான் அந்த சத்தியலோகம் வரையில் போன அந்த திருவடிக்கு பிரம்மா அங்க தன்னுடைய கமண்டலூல இருந்து பாத சேவை பண்றார் அர்க்கியம் விடுறார் பாதத்திற்கு அந்த அர்க்கியம் விடும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஜலங்கள் இருக்கே அதுதான் கங்கையா மாறித்து அந்த கங்கைய சிவன் தன் தலையில வாங்கின்றார் தன் தலையில வாங்கினத்துக்கு அப்புறம் இது ரெண்டுத்தினாலையும் பாவனம் அடைந்ததான அந்த நதி அது லோகத்தை பூரா பவித்திரம் ஆக்குகிறது இப்பேற்பட்ட பகவான்னு முதல்ல தன்னை சொல்லிட்டோம் இந்த பகவானுடைய கிரீட்டங்கள் ஏதோ எந்த பகவான் தலையில கிரீட்டத்தை வச்சுருக்கார் அந்த கிரீட்டத்துக்கே பவித்திரத்துவம் வர்றது எதனாலன்னா இந்த பாததூளி பக்தர்களினுடைய பாததூளி இருக்கிறதுனாலதான் பகவானுடைய கிரீட்டத்துக்கு ஒரு பாவனத்துவம் வருதான் ரைட்டா சோ இங்க வந்து எது அரகண அம்பகா எது அரகணாம்பகா அரகணாங்கிறச்சு அர்க்கியம் விடக்கூடிய அம்பகா ஜலம் மம அரகணாம்பகாங்கிறச்சு பாதோதகம் சோ பாதோதகம் முதல்ல வந்து பாதோதகம் விட்டது வந்து பிரம்மா அதை இங்க வந்து நினைவுபடுத்திக்கணும் சோ எது எந்த என்னுடைய அரகணாம்பகா பாதோதகம் திருவடிக்கு ஜலம் விட்ட பொழுது அந்த ஜலமானது சந்திர லலாமே லலாமேன சந்திர லலாமேன சகிதானு லோகானு சத்ய புனா சந்திர லலாம லோகானு ஒரே வேர்டா இருக்கணும் இது சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஆமா சந்திர லலாம லோகான்னு ஒரே வேர்டா இருக்குது சஹ சந்திர லலாம லோகான்னு மொத்தமா ஒரு வேர்டா போட்டிருக்காரு ஒரு இதுல கோரக்பூர்ல சரி சோ சஹங்கிறது அது வந்து அப்படியே இது ஆட்டோமேட்டிக்லி சமாசத்துல வந்துடுறது சோ சஹ சந்திர லலாம லோகான்னு சந்திரலலாம சந்திரனை லலாம நெத்தியில் வைத்துக் கொண்டிருப்பவர் ஈஸ்வரன் ஈஸ்வரனுடன் கூட லோகானு உலகங்களை முழுவதையும் சத்யஹா புனாதி உடனே பவித்திரமாக்குகிறது இந்த கங்கை ஏது அரகணாம்பகா யாருடைய பாதோதகமானது சகச்சந்திரலலாம லோகானு ஈஸ்வரனுடைய தலை அந்த தலையிலிருந்து ஆரம்பிச்சு சகல லோகங்களையும் சத்யஹா புனாதி உடனேயே புனிதமாக்குகிறதோ அவருடைய மம கிரீட்டைகி என்னுடைய கிரீட்டங்களினால் அமல அங்கிரி ரஜ கிரீட்டைகி ஏஷாம் எவர்களுடைய அமல பவித்திரமாக இருக்கும் அங்கிரி திருவடியினுடைய ரஜகா தூஷி அந்த தூஷியினால் நான் அகம் கிரீட்டைகி அந்த தூஷியை கொண்டவனான நான் கிரீட்டைகி என்னுடைய கிரீட்டங்களினால் அகண்ட விகுண்ட யோக மாயா விபூதிகி அகம் பிபர்மே என்னுடைய கிரீட்டங்களினால் ஏஷாம் யாருடைய அமல அங்கிரி ரஜகா இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து அங்கிரி அமல அங்கிரி ரஜகா அப்படிங்கிறது ஏஷாமோட அன்வைக்கணும் சோ ஏஷாம் எவர்களுடைய எந்த சனத்குமாரர்களுடைய அமல பவித்திரமாக இருக்கக்கூடிய திருவடி ரஜகா அந்த திருவடி தூளியானது அகம் நான் கிரீட்டைகி என்னுடைய கிரீட்டங்களினால் அந்த தூளியை பிபர்மி நான் தரிக்கிறேனோ அப்பேற்பட்ட விப்ரானு கஹ ந விஷஹேத சோ இந்த அகம்ங்கிறதுக்கு தான் இப்போ அடுத்த அட்ஜெக்டிவ் பூரா வருது அகண்ட விகுண்ட யோக மாயா விபூதிகி அகம் பிபர்மி பகவான் தன்னை பத்தி சொல்லிக்கிறாருங்க எப்படின்னா அகண்ட அனவச்சின்னா விகுண்டா அப்பிரதிஹதா யோகமாயா விலாசபூதா விபூதிஹி யஸ்ய சஹா யாருக்கு யாருடைய யோகமாயாங்கிற ஒரு செல்வமானது அந்த யோகமாயா செல்வம் எப்படி இருக்குன்னா விகுண்ட தடுக்க தடுப்ப அதுக்கு ஒரு தடுப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய யோகமாயா மாயையினால பகவான் எதை சாதிக்க முடியாதுன்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அந்த யோக மாயையினால பகவானால எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. மாயை சேர்ந்த உடனே யோகமாயா தன் கையில எடுத்துட்டாருன்னா அவரால சாதிக்க முடியாததுங்கிறது கிடையாது, அவருக்கு விக்னம்ங்கிறதே கிடையாது. சோ அப்ரதிஹதா மாயா, மேலும் அகண்டா மாயா. அகண்டானா இது வந்து இந்த இடத்துலதான் பண்ண முடியும், அந்த டயத்துலதான் பண்ண முடியும் அப்படின்னு தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாயா. தடுப்பு இல்லைங்கிறது ஒண்ணு, அதாவது எங்க போனாலும் அதுக்கு ஒரு எல்லை அனந்தமாக இருக்கக்கூடிய மாயாங்கிறது அப்ரதிஹதா மாயா, அபிகுண்டா மாயா. அதே அகண்டா மாயாங்கிறச்ச வஸ்து தேசகால பரிச்சேதம் கிடையாது, அதுக்கு அனவச்சின்னா மாயா. சோ எந்த இடத்துல வண்ணாலும் பரவக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு மாயை, எந்த காலத்திலும் பரவக்கூடியதாக இருக்கும் மாயை, அந்த மாயை என்னுடைய செல்வமாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அகண்ட விகுண்ட யோக மாயா விபூதிஹி அகம், அப்பேற்பட்ட நான் மம கிரீட்டைஹி, என்னுடைய கிரீட்டங்களினால் அங்கிரி யாருடைய அமல அங்கிரி ரஜகா பிபர்மி, எந்த ஒரு சனத்குமாரர்களினுடைய திருவடி தூசியை நான் தரிக்கிறேனோ என்னுடைய கிரீட்டங்களில், அப்பேற்பட்ட விப்ரானு கஹா ந விஷகேத, யாருதான் வந்து பொறுத்து கொள்ள மாட்டா, எல்லாரும் அவளை பொறுத்து கொள்வாளோ. அவர்கள் என்ன பண்ணாலுமே ஒரு க்ஷணம் இப்ப வந்து ஃப்ரீயா அலவன்ஸ் கொடுத்துருக்க வேண்டியதானே, இது வந்து பகவானுக்கு தெரியறது. ஆனா அந்த மொமெண்ட்ல ஜெய விஜயாளுக்கு தெரியல, அதுவும் ஒரு பகவானுடைய ஒரு லீலை தான். சோ ஏஷாம் விபர்மி அகம் அகண்ட விகுண்ட மாயா யோக மாயா விபூதிர் அமலாங்கிரி ரஜ கிரீட்டைஹி விப்ரான்ஸ்து கோன விஷஹேத யத் அர்ஹணாம்பஹ சத்ய புனாதி சஹ சந்திரலலாம லோகான். இங்க can I quickly point out something? சுவாமி தபஸ்யானந்த டிரான்ஸ்லேஷன்ல அவர் வந்து even then I possessed of the unlimited powers and excellences of my yogamaya carry the foot dust அப்படின்னு இருக்கார். even then கரெக்ட். இப்படி ஒரு மாயா விபூதி செல்வத்தோட இருந்த பொழுதிலும் நான் வந்து அவளுடையது. அதுக்குதான் வந்து அந்த பக்தர்களுடைய இத சொல்றார் இல்லையா பகவான், அந்த அதென்ன அகம் பக்த பராதீனஹா அப்படின்னு சொல்ற. சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் து அகம் மத் அன்யது தேன ஜானந்தி நாஹம் தேவ்யா மனாகபின்னுட்டு நவமஸ்கந்தத்துல சொல்றார். அத அவர்களை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கும் அவர்களை விட்டா எனக்கு தெரியாது வேற எதுவுமே. அவர்கள் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கா, நான் வந்து சாதுனாம் ஹிருதயே அகம்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இல்லையா. தேங்க்யூ. ये मे तनूः द्विजवरान् दुहतीहि मदीया भूतानि अलब्ध शरणानि च भेद बुद्ध्या द्रक्ष्यन्ति आगक्षत दृशो हि अहिमन्यवः तान् गृध्रा रुषा मम कुशन्ति अधिदण्ड नेतुः. உடனே கான்ட்ரடிக்டரிய சொல்லிடுவார். இவர்களை வந்து பேத புத்தியோட யாரு பாக்குறாளோ, மூணு பேரை சொல்றாருங்க பகவான் வந்து மூணு விதமா இருக்காருங்கிற உலகத்துல. ஒண்ணு பிராமணர்கள் துவிஜ வரானு, அதுக்கப்புறம் துகதீஹி மதியா காவஹா, மாடு கறக்கிறதே பசுமாடு, கறக்கிற பசுமாடாக நான் இருக்கேன். அதுக்கப்புறம் அலப்த சரணானி பூதானி, சரணமே இல்லாத எங்கேயுமே ஒரு ரெஃப்யூஜே இல்லாத தவிக்கக்கூடிய பூதராசிகள் இருக்கே. இந்த மூணுத்துலயுமே பகவான் தான் இருக்கோன்னு சொல்றார். மே தனூகும் என்னுடைய சரீரங்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அந்த அது அதாவது அதிஷ்டான பூதானி எதுன்னா மூணு விஷயம். மே ஏ மே தனூஹு, எவர்கள் என்னுடைய அதிஷ்டானமாக இருக்கிறார்களோ, அதிஷ்டானம்னா சப்ஸ்ட்ராட்டம், அதாவது பகவான் யாரிடத்துல இருக்காரோ அந்தர்யாமியாக யாரிடத்துல, ஒண்ணு த்விஜ வரானு பிராமணர்கள், மதியாக துகதீஹி காவஹா, என்னுடைய இந்த துகதீஹி அல்லது துஹிதுஹுன்னு ஒரு பாட்டம் இருக்கான், அதாவது பெண் என்னுடைய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சூரிய சுதாகா ஏவ காவஹான்னு ஒரு வச்சனத்தை எடுத்து சொல்றாருங்க ஸ்ரீதர சுவாமி. சோ விஷ்ணு ரூபாத்து, விஷ்ணுவனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய சூரியனிடத்திலிருந்து உற்பத்தனால பசுமாடுகள் வந்து சூரியனுடைய பெண்கள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கின்றன. சூரியனுடைய பெண்ணுன்னா விஷ்ணுவனுடைய ரூபமாக தான் சூரியன் இருக்கிறதுனால, ஏன்னா ஆதித்ய மண்டலத்துல அங்குஷ்ட ரூபமாக பகவான் இருக்காருன்னு சொல்றோம். அப்போ சூரியனுடைய இன்னொரு, சூரியனுங்கிறது வந்து பகவானுடைய இன்னொரு ஒரு ஸ்வரூபம் தான். அந்த ஒரு ஸ்வரூபத்திலிருந்து பிறந்தவர்கள் இந்த பசுமாடுகள்ங்கிறதுனால மதியாக துகதீஹி அல்லது துகிதாரஹா, என்னுடைய பெண்களாக அவர் சொல்றார், விஷ்ணுவனுடைய பெண்களாக வந்து பகவான் அங்க சொல்றார். அல்லது துகதீஹிங்கிறச்ச இல்ல கறக்கின்ற மாடுகள், பசுமாடுகள். முதல்ல பிராமணர்கள், அடுத்தது துகதீஹி கறக்கின்ற மாடுகளான காஹா, அதுக்கப்புறம் பூதானி அலப்த சரணானி, அலப்த சரணானி ரக்ஷக ஹீனானி பூதானி, ஒரு காப்பாற்றுதல் யாருமே காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாத இருக்கக்கூடிய பூதானி பூதராசிகள் இருக்கே, இவைகளை பேத புத்தியா, இந்த என்னுடைய தனுவும் சரீரங்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள், பசுமாடுகள், சரணமில்லாத ஒரு பூதராசிகள், இவர்களை பேத புத்தியா, பேத புத்தியான மத் அதிஷ்டானம் ந பவந்தி இது பிருதக் திருஷ்டியா ஏ திரக்ஷியந்தி, இது வந்து பகவானுடைய அதிஷ்டானமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து அவமதிக்கலாம்ங்கிற ஒரு டெண்டன்சி மைண்ட்ல வந்துரும். மூலியம் பகவான் வேற, இவெல்லாம் வேற அப்படின்னுட்டு ஒதுக்கலாம் இல்லையோ அவர்களை. அந்த மாதிரி ஒரு பேத புத்தியோட பிருத்தக் திருஷ்டியோட ஏ திரக்ஷந்தி, அவர்கள் என்னுடைய இந்த சரீரங்களை பார்க்கிறார்களோ, அவர்கள் அக க்ஷத திருஷா, அவர்களுடைய கண் பார்வை எப்படி இருக்குன்னா அக பாபத்தினால் க்ஷத நஷ்டா போக்கடிக்கப்பட்ட ஒரு திருஷ்டி கண் பார்வையை உடையவர்கள். மேலும் அதிதண்ட நேத்துகு அஹிமன்யவஹா தானு கிருத்ராஹா அஹிமன்யவஹா அதிதண்டநேதுஹு அஹிமன்யவஹா கிருத்ராஹா ருஷா குஷந்தி, அந்த அவர்களை இந்த யமனுடைய தூதர்களாக இருக்கும் அந்த கழுகெல்லாம் இருக்கே, அந்த கழுகெல்லாம் போய் கொத்திடுமா, அதுக்கெல்லாம் பாம்பு போல ஒரு ஒரு கோபத்தை உடைய அந்த கழுகுகள் அவர்களை கொத்தும். அதாவது பாபத்துக்கு உட்பட்டவர்களாக நரக்கத்திற்கு செல்வார்கள், யமனுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய கழுகுகள் ருஷா கோபத்தோட போய் தன்னுடைய அந்த அழகுனால அப்படியே கொத்தும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏ எவர்கள் மே தனூஹு என்னுடைய சரீரங்களாக இருக்கக்கூடிய துஜவரானு பிராமணர்களை துகதீஹி தொக்த்ரீஹி காஹா பசுமாட்டுக்களை, அதுக்கப்புறம் அலப்த சரணானி பூதானி ரக்ஷகன் இல்லாதவர்களான பூதராசிகளையும் பேத புத்தியா, இவர்கள் விஷ்ணுவே இல்லை, இங்க விஷ்ணுவுக்கு அதிஷ்டானம் கிடையாது இவா அப்படின்னு யாரு பார்ப்பார்களோ, ஏ திரக்ஷந்தி எவர்கள் பார்ப்பார்களோ. இப்ப மாத்திரம் ஏன்னா இப்ப வந்து இன்னும் ஹிரண்யகசிபுவனுடைய அவதாரமே ஏற்படலையே, அதனால இனிமே வரக்கூடியவர்களை பத்தி தானே, பாபம் அதிகம் ஆக ஆக இனிமேதான் பாபத்தினுடைய உருவமே வரப்போறது, அதனால அதை பத்தி அதுக்கு முன்னாடி நடக்கிறதுனால இங்க ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணிருக்காரு. சோ யார் யாரெல்லாம் இனிமே வரக்கூடிய இந்த இவர்கள் எல்லோரையும் வந்து பேத புத்தியோட பார்ப்பார்களோ, அவர்களை தானு அகக்ஷத திருஷா தானு, பாபத்தினால ஒரு கண் பார்வையே இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை, பாபம் செய்தவர்களை, மம அதிதண்டநேதுஹு அஹிமன்யவஹா கிருத்ராஹா ருஷா குஷந்தி, அன்மையும் கொஞ்சம் இப்படியும் அப்படியும் வரும், மம என்னுடைய அதிதண்ட ஹேதுஹு, அப்போ மதியா அதிகிருதா தண்டநேதா யமஹா, தண்டத்தை விதிக்கின்றவனாக இருக்கும் யமன், அவனுடைய அஹிமன்யமஹா கிருத்ராஹா அவனுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய கழுகு ரூபத்தை கொண்டிருக்கும் தூதர்கள், அந்த தூதர்களுக்கு அஹிவது மன்யுஹு, கழுகுன்னு சொல்லிட்டு கழுகுக்கு எதிரியா இருக்கக்கூடிய பாம்ப சொல்றார். பாம்புக்கு, ஏன்னா கழுகை பார்த்த உடனே பாம்புக்கு கோபம், பாம்பை பார்த்த உடனே கழுகுக்கும் கோபம் ஒரு மூலியம், அதனால அந்த பாம்பை போல ஒரு கோபத்தை கொண்டு இது சீறி வந்து கொத்தறதான் இந்த கழுகுகள்லாம். ருஷா கோபத்துடன் குஷந்தி அப்படின்னா சஞ்சுபிகி சிந்தந்தி, தன்னோட பீக்குனால அது அப்படியே வந்து வெட்டுறதுங்கிற சிந்தந்தி. யாரெல்லாம் வந்து பிராமணர்களையும் பசுமாட்டுக்களையும் எல்லா சகல விதமான பூத்தராசிகளையும் சொல்ற, if they do not have any protection, protection கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு இதுவா இருக்கு அன்னிக்கே bullying attitude is wrong ங்கறத சொல்லிருக்காரோ நம்ம இல்ல if you bully someone you will be bullied by others அதுதாங்க இல்ல பூதர அலப்த சரணானி ரட்சகன் இல்லாத ஒருத்தனை போய் நம்ம bully பண்ணோம்னா யமன் வந்து தூதனை அம்ச்சு ஒண்ண வந்து bully பண்ண போறான் இல்ல யாம் இட்டாருக்கு இட்ட பலன் ஏமே தனோஹோ த்விஜவராம் துஹதீர் மதியா भूतानि अलब्ध शरणानि च भेदबुद्ध्या द्रक्ष्यन्ति आघक्षत दृशो हि अहिमन्यवः तान् गृध्राः रोषा मम कुशन्ति अधिदण्ड नेतुः ये ब्राह्मणान् मयि धिया क्षिपतो अर्चयन्तः तुष्यधृदः स्मित सुधा उक्षित पद्मवक्त्राः वाण्या अनुराग कलया आत्मजवत् गृणन्तः संबोधयन्ति अहमिव अहम् उपाहृत உபாகிருதா தைஹி எவர் எந்த ஒரு பிராமணர்கள் பிராமணானு க்ஷிபதா பிராமணானு சப்போஸ் அந்த பிராமணன் வந்து இப்போ ஒரு தவறுதலான வார்த்தையை சொல்றான் அதாவது அதிக்ஷிபதி க்ஷிபதான ஒரு புருஷம் பாஷமானானுங்கிறார் இங்க க்ஷிபதான புருஷம் பாஷமானானு அபி பாஷமானான ஒரு அவதூறு சொல்லை சொல்கிறார்கள் ஒரு மனுஷனை Of course, இந்த இடத்துல வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா பிராமணன்னு நமக்கு வந்து புராண காலத்துல சொல்லக்கூடிய பிராமணன் வேற அதையே நம்ம இன்னைக்கு வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு 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 பிராமணனாக இன்னைக்கு வந்து யார் இருக்கான்னு எனக்கு தெரியல இட்ஸ் வெரி few people that you will find in this world today who can enjoy that இது அந்த ஒரு எபிதெட் So, ये ब्राह्मणान क्षिपतः ब्राह्मणान अभी ये इप्पो एक ब्राह्मणन वंदे तप्पा एक शन्ना कोडे अवरगड़ा पात एक अर्चने से इधे अवाल को एक संतोष हृदय तोड़ा वाला पात अधिकप्रण एक नल्ला पुंजीरी पोड़ा वाला पात पेशी அப்படி பண்ற ஒருவர்தான் என் சம்போதயந்தி அகமிவ ஒரு அப்பா ஒரு குழந்தை குழந்தையை எப்படி ட்ரீட் பண்ணுவாளோ அந்த மாதிரி அந்த பிராமணர்களை ட்ரீட் பண்ணணும்ங்கிறது ஆத்மஜவத்து தன்னுடைய குழந்தையை போல் ஒரு தந்தை எவ்வாறு ஒரு குழந்தையிடம் செய்வாரோ அந்த மாதிரி அல்லது நான் எப்படி பிருகுட்ட பேசினேனோ பிருகு வந்து பார்த்து சாபம் கொடுக்கிறார் இல்லையா அதே போல அதனால்தான் மார்ப உதைக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு வந்து அவதாரம் எடுக்கிறார் பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவும் இன்சிடென்ட்டும் இருக்கு அதனால நான் எப்படி பிருகுட்ட பேசுறேனோ இல்ல உங்கள்கிட்ட எப்படி பேசுறேனோ அந்த மாதிரி ஒருவன் பேசுவானே எனில் தைஹி அகம் உபகிருதகாங்கிற உபாகிருதகா அந்த ஜனங்களால நான் வசீகரணம் பண்ணப்பட்டவனாக ஆகிறேன் ஐ பிகம் கண்ட்ரோல்டு பை தென் அவர்களுடைய ஹிருதயத்துல நான் போயிடுறேன் ஏன்னா இப்படி வந்து தன்னை வச்சா கூட அவளுடைய இன்டென்ட புரிஞ்சுண்டு எதற்காக நமக்கு வந்து பாடம் கற்பிக்கிறதுக்காக தான் அந்த பிராமணர்கள் நம்மளை பார்த்து இப்படி ஏசறாங்கிறத புரிஞ்சுண்டு அவர்களை அனுநயம் பண்றவா இருக்கா பாருங்கோ அவர்களால நான் வசம் ஆக்கப்பட்டவனாக இருக்கிறேன் சோ தைஹி அகம் இங்க வந்து தற்சப்தம் இந்த இடம் தைஹி அகம் உபாகிருதா அந்த ஜனங்கள்னால அகம் வசீகிருதா நான் வசீகரிக்கப்பட்டவனாக ஆகிறேன் எவர்களால் ஏ எவர்கள் க்ஷிபதா பிராமணானு சம்போதயந்தி திட்டுகின்ற பிராமணர்களை இவ்வாறு பேசுகிறார்களோ அனுநயமாக அனுராக கலையா வாண்யா சம்போதயந்தி அனுராகத்தோட இருக்கக்கூடிய வாண்யா ஒரு பேச்சுடன் கூட அனுராக கலையாங்கறச்சே பிரேம சோபயா வாச்சா கிருணந்தஹ அவர்களை பார்த்து ஒரு பிரேமையோட இருக்கக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி கிருணந்தஹா பேசுகிறார்களோ ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்களால அந்த ஜனங்கள்னாலதான் நான் வசீகரணம் அடையப்படுகிறேன் ஐ அம் கம்ப்ளீட்லி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தோஸ் பீப்புள் சோ மை இப்போ அந்த பிராமணர்களுக்கு பிராமணர்கள் வந்து க்ஷிபதஹா எப்படி பிஹேவ் பண்றா அந்த பேசுகின்ற பிராமணர்களை பார்த்து எந்த ஜனங்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது தான் மற்றதெல்லாம் அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது சோ மயி தியா அர்ச்சயந்தஹா மயி தியா என்னிடத்துல வாசுதேவ திருஷ்டியா அர்ச்சயந்தஹா இந்த பிராமணர்கள் இடத்துல வாசுதேவன் அந்தர்யாமியா இருக்கான்னு நினைச்சுண்டு அவளுக்கு அர்ச்சனை செய்யறான் இவர்கள் ரைட்டா சோ அதனால வெளியே தோற்றத்தை பார்க்கல அங்க உள்ளுக்குள்ள வாசுதேவன் இருக்கான் வாசுதேவன் இருக்கான் அப்படிங்கிற புத்தியினால மயி தியா என்னிடத்தில் செலுத்தப்பட்ட புத்தியினால் அர்ச்சயந்தஹ அர்ச்சிக்கிறார்கள். துஷ்யத் ஹிருதஹ மனசுல சந்தோஷத்துடன் கூடினவர்கள், பிரியமான சித்தாக ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட ஹிருதயத்துடன் கூடினவர்களாக இருக்கிறார்கள். மேலும் ஸ்மித சுதா உக்ஷித பத்மவக்த்ராக ஸ்மிதமேவ சுதா புஞ்சிரிப்புதான் அமிர்தம், அந்த அமிர்தத்தினால உக்ஷித சிக்தம் அப்படியே அந்த அமிர்தத்தினால நினைக்கப்பட்ட தாமரை முகத்தை கொண்டவர்கள் அல்லது தாமரை போன்ற ஒரு வாயை கொண்டவர்கள். பத்மவக்த்ராக அவர்களுடைய முகம் பத்மம் தாமரை போல இருக்கு. அந்த தாமரை வந்து இட் இஸ் ஃபுல்லி ட்ரென்ச்ட் வித் நெக்டர். அது என்ன நெக்டர்னா ஸ்மிதம் புஞ்சிரிப்புங்கிற ஒரு அமிர்தத்தினால தோய்க்கப்பட்ட தாமரை பூ போல் இருக்கக்கூடிய வாயை கொண்டவர்கள். அதனாலதான் வாணி அனுராக கலையா, பிரேமையோட வார்த்தை வெள்ள வருது. எப்படி பேசுறா? ஆத்மஜவது, ஆத்மஜவதுங்கிறதுக்கு ரெண்டா இங்க வந்து அர்த்தம் பண்ற. யதா குபிதம் ஆத்மஜம் ஸ்னிக்தஹா பிதா சத்புத்ரஹா வா பிதரம். குபிதஹா குபிதம் ஆத்மஜம், ஆத்மஜவதுன்னு தான் போட்டிருக்கு. சோ ஆத்மஜம் இவ அப்படிங்கலாம். சோ ஆத்மஜம் இவங்கறச்சு பிள்ளையை போல், ஒரு பிள்ளை அப்பாவனிடம் எவ்வாறு நடந்துப்பானோ அல்லது அப்பா பிள்ளையனிடம் எவ்வாறு நடந்துப்பாரோ, குழந்தை என்ன கோச்சுண்டா கூட போனா போறதுன்னு தட்டி கொடுத்து அதுக்கு வந்து ஒரு சாந்தனப்படுத்துறார். அதே போல அப்பா கோச்சுண்டா கூட நீ எதுக்கு கோச்சுக்கிறன்னு இந்த பிள்ளையும் வந்து ஒரு சாந்தனப்படுத்துறான் அப்பாவை. அது போல அல்லது ஆத்மஜம் இவ அப்படிங்கும் பொழுது என்னிடத்திலிருந்து பிறந்தவரான பிருகு, ஆனா அந்த பிருகுவுக்கே நான் வந்து ஒரு சாந்தனப்படுத்தினேனோ இல்லையோ, அது ஒண்ணு. அகமிவ பிருகும் அல்லது யுஷ்மான்வா, பகவானிடத்திலிருந்து பிரம்மா பிறந்தார், பிரம்மாவனிடத்திலிருந்து பிறந்த சனத்குமாரர்கள், அந்த சனத்குமாரர்களை நான் எவ்வாறு இப்பொழுது சாந்தனப்படுத்துகிறேனோ அந்த மாதிரி எவர்கள் சாந்தனப்படுத்துகிறார்களோ தைஹி அகம் வசீகிருதா. சோ ஏ பிராமணானு மை தியா க்ஷிபதோ அர்ச்சயந்தஹ துஷ்யத் ஹிருதஹ ஸ்மித சுதா உக்ஷித பத்ம வக்த்ராஹ வாண்யா அனுராக கலையா ஆத்மஜவத் கிருணந்தஹ சம்போதயந்தி அஹமிவ அஹம் உபாஹ்ருதஹ தைஹி. தன்மே ஸ்வபர்த்துஹு அவசாயம் அலக்ஷமானோ. இப்பதான் வந்து கான்டெக்ஸ்டுக்கு வர, இவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்றேன், என்னுடைய சேவகர்களான இந்த ஜெய விஜயாளுக்கு நான் வந்து அனுகிரகம் பண்றேன். தன்மே ஸ்வபர்த்துஹு அவசாயம் அலக்ஷமாணோ யூஷ்மத் வ்யதிக்ரமகதிம் பிரதிபத்ய சத்யஹ பூயோ மமாந்திகமிதாம் தத் அனுக்ரஹாமே யத் கல்பதாம் அச்சிரதஹ ப்ருதயோஹோ விவாசஹ. சீக்கிரமாவே இவ வந்து ப்ருதயோஹோ ப்ருத்யயோஹோ விவாசஹ வெளியேற்றுதல் அப்படிங்கிறது சீக்கிரமாவே கல்பதாம் நடக்கட்டும். ஏன்னா சீக்கிரம் போனாதான் சீக்கிரமா பூயஹா மம ஆந்திகம் ஈதாம் சீக்கிரமாகவே என் சமீபம் வரட்டும். ஈதாம் வரட்டும், ஏதி ஈதா எந்தியில பிராப்னுதாம்னுட்டு இதுல வருது லோட்ல காரத்துல. சோ சீக்கிரமாகவே என்னிடம் வரட்டும், இவர்கள் சீக்கிரமாகவே என்னிடத்திலிருந்து இப்ப முதல்ல போகட்டும். இதுதான் மே அனுகிரக, இது என்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுகிரகமாக இருக்கட்டும். ச தன்மே தது தஸ்மாத்து ஆகையினால், அதாவது பிராமணர்களுக்கு வந்து ஒரு பெரிய இந்த மானசபுத்திரர் சனத்குமாரர்களுக்கு ஒரு வசதியான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டு இன்னும் தான் வந்து அப்படி பேசிட்டோமேனு ஒரு க்ஷணம் அவளுக்கு வந்து அந்த அனுதாபம் இருந்தது. அதை புரிஞ்சுண்டவர் பகவான். அதனால அங்க உடனே ஓடி வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை கொடுக்கிறார். தன் மே ஸ்வபர்த்துஹு அவசாயம் அலக்ஷமானஹா, மே அவசாயம் அலக்ஷமானஹா என்னுடைய அவசாயம்னா அபிப்பிராயம். அதை தெரியாதவர்களான இந்த இவ்விருவரும் யுஷ்மத் வியதிக்ரம கதிம் பிரதிபத்திய உங்களுடைய வியதிக்ரம கதிம் உங்களுடைய அந்த அபராதத்துக்கு உச்சிதமான ஒரு கதியை பிரதிபத்திய அடைந்து உடனேயே அடைந்து என்னுடைய அந்திகம் திருப்பியும் வரட்டும். அதனால இப்போ போகட்டும் அவ சீக்கிரம். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல. சோ தது தஸ்மாத் ஆகையினால் ஸ்வபர்த்துஹு மே அவர்களுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய மே என்ன என்னுடைய அவசாயம் அபிப்பிராயம் அலட்சமானோ அறியாமல் இருக்கக்கூடியவர்களான அந்த ஜெய விஜயா सो तन्मे अवसायम अभिप्रायम अलक्षमाणाः अजानन्तौ आगैनाल युष्मद् अपराधत्तिற்கு உங்களுக்கு अपराधம் செய்து விட்டார்கள் அந்த ரெண்டு பேரும் இப்போ யுஷ்மத் व्यतिक्रमगतिं प्रतिपद्य உங்களுடைய அபராதத்துக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு கதியை அடைந்து சரத்குமாரர்களுக்கு ஒரு தவறுதல் செய்ததனால என்ன ஒரு தண்டனையை அடைந்தார்களோ அந்த व्यतिक्रम அந்த அபராதத்துக்கு உண்டான ஒரு கதி என்னது அசுர கதி அந்த அசுர பாவத்தை சத்யஹ உடனேயே ஈதாம் அடையட்டும் அல்லது உடனேயே பிரதிபத்ய அடைந்து भूयः मरुबडियुं मम अंतिकं इतां मत् समीपं मम अंतिकं अरुगामयै इतां अरुगिल वरट्टुम तत् मे अनुग्रहः इदुदान एन्नुडैय अनुग्रहम अवर्गळुक्कु भक्तर्गळल्लैयो अदनाल भक्तर्गळ पार्त्तु उडने भगवान अंग अनुग्रहम पण्रान उंगळुक्कु अपराधम पण्णदु वंदु एन्नुडैय अभिप्रायम तेरियाददनाल उंगळुक्कु पण्ण अपराधत्तुक्कु उंडान गति असुर गति अदै अडैयट्टुम उडने अडैयट्टुम இமிடியேட் அங்க வந்து இல்ல வெயிட் பண்ணிட்டோம் ஐயோ வரப்போறதே அந்த தாட்டே நமக்கு வந்து இப்போ ஒரு பாபம் வரப்போறது வரக்கூடும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சிட்டோம்னா அத நினைச்சிட்டே நமக்கு வந்து the rest of the time will be gone அதுலயே வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம மனசளவுல நம்ம வந்து ஏற்கனவே அந்த பாவத்துக்கு போய்டுவோம் அது தவிச்சிட்டு இருப்போம் அதனால உடனே இவாளுக்கு அசுர பாவத்தை கொடுத்துறார் அது அனுக்கிரகம் பகவானுடைய ஒரு கிரேஸ் அது சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சு திருப்பியும் என் பக்கம் வரணும் அதுவும் பகவானுடைய ஒரு அனுகிரகம் இல்லையா சோ மம அந்திகம் இதாம் இது ஏதத் தத் மம அனுகிரஹ யத் அசிரதஹ வ்ருதயோஹோ விவாசஹ கல்பதாம் சோ யத் யஸ்மாத் எந்த ஒரு அனுகிரகத்தினால வ்ருதயோஹோ என்னுடைய சேவகர்களான இவ்விருவர்களுக்கும் விவாசஹ கல்பதாம் உடனேயே செல்வதுங்கிறது அசிரதஹ சீக்கிரமே கல்பதாம் இருக்கட்டும் சோ அதனால பகவான் அவளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துறார் தன்மே ஸ்வவர்துஹு அவசாயம் அலக்ஷமாணோ யுஷ்மத் வ்யதிக்ரமகதிம் பிரதிபத்ய சத்யஹ பூயோ மமாந்திகமிதாம் ததனுக்ரஹோமே யத்கல்பதாம் அசிரதஹ ப்ருதயோர் விவாசஹ மேல இப்போ வந்து இது சொல்லி முடிச்ச உடனே இதோட பகவானுடைய ஸ்பீச் ஓவர் அடுத்து வந்து சனத்குமாரர்கள் பதில் சொல்ல போறா அதுக்கு முன்னாடி பிரம்மாவனுடைய ஸ்பீச் தட் இஸ் இந்த மாதிரி பகவான் பேசி முடிச்ச உடனே சனத்குமாரர்கள் அவர்களுடைய ஸ்தோத்திரத்தை பதிலை ஆரம்பிக்கிறார்கள் பிரம்மா நடுவுல சொல்லுவார் அதுக்கப்புறம் சனத்குமாரர்களுடைய ஸ்பீச் ஆகீஷா எஸ்ஏ வதனே லக்ஷ்மீர் எஸ்ஏ ச வக்ஷசி எஸ்ஏ அஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் கிருசிம்ஹம் அஹம் பஜே